Hey guys, welcome to my channel. I am Mona. If you are channel first time, watching, hi, already watching. Hi. In this video, I am winter hair care tips. I am going to share this. If you are easy, simple and quick hair spa treatments. Dandruff problem control, frizz problem control, manageable and maintain pannalam in the winter time. First tip enna nu pathingina idu actually na last ah solla nanachen but idu romba important adanal na first ah solliren neenga thoonga pombodu unga mudiya dayava senju pinittu padunga mugathla mudi ulaada maadhiri edhaadho or hairstyle pannunga அது வந்து உங்க முடிக்கு மட்டும் நல்லது கிடையாது உங்களுடைய முகத்துக்கும் நல்லது ஏன் சொல்றேன் கேளுங்க உங்க முடி உங்க முகத்துல பட்டுட்டே இருக்குனா முடியில இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில்ஸ் உங்க முகத்துல பட்டு எங்க நிறைய படுதோ அந்த இடத்துல pimples வரதுக்கு சான்ஸ் இருக்கு சப்போஸ் உங்களுடைய ஸ்கால்ப்ல dandruff problemலாம் இருக்கு அப்படினா நீங்க ஒழுங்கா முடிய கட்டிட்டு படுக்கல அப்படினா இந்த dandruffலாம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு முதுகுல ஸ்ப்ரெட் ஆகலாம் முகத்துல ஸ்ப்ரெட் ஆகலாம் நெத்தியிலலாம் பொரி பொரியா வரலாம் சோ ஒழுங்கா ஏதாவது பண்ணி முகத்துல முடி உலாத மாதிரி பார்த்துட்டு படுங்க அது என்ன ஹேர் ஸ்டைலா வேணா இருக்கலாம் எனக்கு பிடிச்சது வந்துட்டு ரெண்டு சைடு பார்ட்டிஷன் எடுத்து French braid ஏனா இப்படி படுத்தனா அது முடி வந்து டிஸ்டர்ப பண்ணாம இருக்கும் அதனால சோ அந்த மாதிரி கூட நீங்க ஏதாவது பண்ணிட்டு படுங்க இது நிஜமாவே நான் வந்துட்டு லாஸ்டா சொல்லலாம் நினைச்சேன் பட் அதனுடைய ஆக்சுவல் இம்பாக்ட் வந்து தெரியாம போய்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரஸ்ட் மீ நான் கூட ரெகுலரா பண்ண மாட்டேன் சம்டைம்ஸ் சோம்பேறித்தனம் ஆகும் அண்ட் இப்போ ரீசெண்டா அந்த மாதிரி ஒரு 3 நாள் முன்னாடி சோம்பேறித்தனம் பட்டேன் அதுக்கான பின் விளைவுகள் முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருச்சு குட்டி குட்டியா பொரி பொரியா வர ஆரம்பிச்சிருச்சு லைக் ஆயில் எல்லாம் வைக்கிறதுனால அது முகத்துல வழிஞ்சு சோ அதனால முடிய ஒழுங்கா கட்டிட்டு படுக்கிறத சோம்பேறித்தனம் பட்டு பண்ணாம விட்டுறாதீங்க பண்ணிட்டு படுங்க ஏசி போட்டா குளிருது ஆஃப் பண்ணா ஆவியுது அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஆயிலிங் வந்துட்டு வருஷம் ஃபுல்லா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமா விண்டர் டைம்லயாச்சும் பண்ணுங்க நீங்க வந்து சம்மர்லாம் பண்ணல அப்படின்னா ஏன்னா உங்களுடைய முடி வந்து ஃப்ரிஸி ஆகிறதுக்கும் ஸ்கேல்பும் வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கும் ஃபிளேக்கி ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு இந்த பனி டைம்ல ஸோ ஹேர் ஆயிலிங் பண்ணுங்க ஹேர் ஆயிலிங்றது எப்போ பண்ணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்போ வரைக்கும் ஸோ சில பேர் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு ஹேர் ஆயில் பண்ணிடுவாங்க அதே அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன கேட்டிங்கன்னா உங்க ஸ்கால்ப்புக்கு அந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அது எக்ஸசிவா வந்துட்டு ஆயிலி ஆகும் டர்ட்டை வந்துட்டு பிடிச்சு வச்சுக்கும் பனி டைம்ல வந்துட்டு அந்த ஈரப்பதமும் வந்து பிடிச்சிக்குது அப்படின்றதுனால அது டர்ட் ரொம்ப ஜாஸ்தியா அதுல ஃபார்ம் ஆகி தூசிலாம் சொல்றேன் தூசிலாம் ஃபார்ம் ஆகி தெரியாது கண்ணுக்கு தெரியாது ஆனா ஃபார்ம் ஆகி முடி கொட்டுறதுக்கு அதுவே ஒரு சான்ஸா இருக்கும் ஸோ நீங்க முடிக்கு மேல வேணா ஆயிலிங் பண்ணிக்கோங்க இதான் என்னுடைய செகண்ட் டிப் விசிபிளா வெளியில தெரியக்கூடிய ஃப்ரிஸ் அண்ட் ஒழுங்காக மேனேஜ் ஆகாத மாதிரி இருக்கக்கூடிய முடியெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் ஆயில் போட்டு நீங்கள் வந்துட்டு டேம் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் சீரம்ஸ் லீவின் கண்டிஷனர்ஸ் அந்த மாதிரி கூட ஏதாவது போடலாம் ஆனால் ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவ் விஷயம் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்கு சாதா கோகனட் ஆயில்லாம் விட நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில் இந்த டைம் ஆஃப் த இயர்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் எனக்கு பர்சனலாக ஆல்மண்ட் ஆயில் ரொம்ப பிடிக்கும் ஆல்மண்ட் ஆயில்ன்றது வந்து ஸ்கேல்புக்கும் நல்லது ஓவரால் முடிக்கும் நல்லது அண்ட் நான் ஸ்டிக்கியாகவும் இருக்கும் ஆல்மண்ட் ஆயில் பொதுவாக பாதாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 20-க்கும் மேலான நிறைய நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளார சாப்பிட்டாலும் நல்லது முடி வளர்கிறதுக்கு அந்த விஷயத்துக்கெல்லாம் அண்ட் வெளியால நீங்க இப்படி அப்ளை பண்றீங்கன்னா கூட அது செமையான எஃபெக்டிவான ஒரு விஷயம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது ரேஞ்ச் ஆஃப் ஆல்மண்ட் ஹேர் கேர் வச்சிருக்கேன் காமிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு மாமாத்தோட ஆல்மண்ட் ஹேர் ஆயில் காமிக்கிறேன் இதுல கோல்ட் பிரஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் அண்ட் வைட்டமின் இ இருக்கு இது ஹெல்தி ஹேர் க்ரோத்துக்கு இதை நான் சொன்ன மாதிரி நீங்க ஸ்கால்ப்லும் அப்ளை பண்ணலாம் முடியோட ஓவரால் லென்த்லயும் வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆக்சுவலா ஆல்மண்ட் ஆயில்ல கோல்ட் பிரஸ்ட் நான் வந்துட்டு இப்பதான் பாக்குறேன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ப்ராசஸே வந்து பயங்கர டீடியஸ் ஆன ஒரு ப்ராசஸ் அதுல கோல்ட் பிரஸ்ட் வரும்போது இது செம்ம ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்டா இருக்கு இந்த ரேஞ்ச்லயே அவங்க ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் கூட வந்துட்டு வச்சிருக்காங்க நீங்க எல்லாத்தையும் ஒன்னா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட மூணுத்தையும் சேர்த்து ட்ரை பண்ணலாம் ஷாம்புக்கு நான் இதை ஆக்சுவலி சொல்லி ஆகணும் நான் வந்து ரொம்ப நாளா எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருந்தபோது இந்த பிராண்ட் இல்லை வேற பிராண்ட்ல வந்துட்டு நான் ஆல்மண்ட் ஆயில் கேர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பர் எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஃபிளேகி ஸ்கால்ப் இருக்கு அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில் ரேஞ்ச்
லென்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ண போகுது. ட்ரஸ்ட் மீ, நான் அந்த ஃபேஸ்ல இருந்திருக்கேன், அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வேற ஆல்மண்ட் ஆயிலும் வந்துட்டு ட்ரை பண்ணிருக்கேன். பட் டெஃபினட்டா இந்த மாமரத்தோட ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணும் போதும் எனக்கு என்னுடைய முடியில தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமேசிங். லைக் ஓவரால் நரிஷ்மெண்ட்லயா இருக்கட்டும், பாக்குறதுக்கு தெரியல அந்த ஷைன்லயா இருக்கட்டும், சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த லைட்லாம் வந்துட்டு ஓவரா ஷைனியா தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்ல ஷைனியா தெரியாமலே இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் வந்து நேர்ல பாக்குறதுக்கும் அண்ட் மேனேஜபிலிட்டி வைஸ்க்கும் சொல்றேன். முக்கியமா ஹேர் வாஷ் பண்ணதும் பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு மேனேஜபிளா இருக்கு, சிக்கலாம் இல்லாம நல்லா ஷைனியா அழகா ஃப்ரிஸ் ஃப்ரீயா இருக்கு அப்படின்றத வந்து நான் பார்ப்பேன். அண்ட் அதே எப்படி அப்படியே அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் மெயின்டைன் ஆகுது அப்படின்றதும் நான் நோட்டீஸ் பண்ணுவேன். அண்ட் அதுல இந்த மாமாஎர்த்தோட ஆல்மண்ட் ஹேர் கேர் ரேஞ்ச் நான் ட்ரை பண்ணதுல நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது ஓவராலா என்னோட முடி ஹெல்த்ல. முடி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம ப்ரீமெச்சுர் கிரேயிங்கும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றாங்க. அண்ட் இதுல வந்து எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு, ஹார்ஷ் கெமிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸ்கேல்ப் அண்ட் ஹேரை வந்துட்டு இது ரொம்பவே டீப்பா நரிஷ் பண்ணுது, அதனால நிச்சயமா சொல்ல முடியும் உங்களுடைய ஹேர் வந்துட்டு இது செம்ம ஸ்மூத் ஆக போகுது, மேனேஜபிள் ஆக போகுது. அதே மாதிரி ஸ்கேல்ப்லயும் வந்துட்டு நல்லா நரிஷ்டா மாய்ஸ்சரைஸ்டா ஆக போகுது. வைட்டமின் இ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், இது உங்க ஸ்கேல்ப் வந்துட்டு நல்லா நரிஷ் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்கிரீடியன்ட் உங்களுடைய ஹேர் கேர் ரொட்டீன்ல, அது முக்கியமா இந்த பனி டைமுக்கு நீங்க இன்கார்பரேட் பண்ணீங்கன்னா செம்ம எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா பாதாம் மெயினா இருக்கக்கூடிய ஹேர் கேர் ரேஞ்ச் நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க, விசிபிள் சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பெசிபிக் ரேஞ்ச் ஆஃப் ஹேர் கேர் ஃப்ரம் மாமாஎர்த் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். இது மாமாஎர்த்தோட ஆஃபீஷியல் வெப்சைட், மாமாஎர்த்தோட ஆப் அமேசான், நைகா அண்ட் பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்கிறேன், அந்த கூப்பன் கோட் நீங்க மாமாஎர்த்தோட ஆஃபீஷியல் வெப்சைட் அண்ட் மாமாஎர்த்தோட ஆப்ல நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம மாமாஎர்த்தோட ஆஃபீஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்படும். இதை பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க, 2025 குள்ள 1 மில்லியன் மரம் நடணும் அப்படின்ற ப்ராசஸ் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சார்பா என்விரான்மெண்ட் பண்ற ஒரு நல்ல விஷயம் மாதிரியும் இருக்கும். அண்ட் மாமாஎர்த்தோட ஆப்போட லிங்க்ஸ், iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான லிங்க்ஸ் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆப் மூலயமா நீங்கள் வாங்குறீங்க ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே இந்த ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டீல்ஸ்லாம் வந்து தெரிய வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஆப் மூலயமா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூப்பன் கோட் நான் சொன்னல அந்த கோட் வந்துட்டு ஆப்லேயும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான உங்கள் முடிக்கு ஸ்கேல்புக்கு இந்த டைம் ஆஃப் த இயருக்கு என்ன இன்கிரீடியன்ட் வேணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயம். இப்போ ஹேர் ஆயில் பார்த்துட்டோம், என்ன யூஸ் பண்ணலாம் பார்த்துட்டோம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் அதே ஆயிலே உங்கள் முடியில் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், பட் நான் அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்துட்டு முடி கொட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன், நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிட போகிறீங்க. அண்ட் இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இது வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, கோல்டு ஆகிறவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சூட் ஆகிற ஒரு விஷயமாக இருக்காது. பட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமாக இல்லை அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க, பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. அதில் கண்டிஷ்னரில் எதுவும் போடாதீங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முடிய காய நல்லா வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க, அதாவது ஹேர் ஆயிலிங். ஏன்னா ஹேர் ஆயில் நீங்கள் பண்ணும்போது ஆல்ரெடி அழுக்காக இருக்க ஒரு முடியிலையும் ஸ்கால்ப்லையும் நீங்கள் ஆயில் போடுறது வந்து வேஸ்ட், அது ஒர்க் ஆகாது. அந்த அழுக்கு ஒரு லேயர் மாதிரி இருக்க போது அது கீழே ப்ராடக்ட் போக போகிறது கிடையாது. ஸோ அப்போ போடாதீங்க, அது வேஸ்ட். நல்லா ஸ்கேல்பை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒழுங்காக டீப்பாக உள்ளே போய் அதுக்கான வேலையை அது ஒழுங்காக செய்யும். நிறைய பேருக்கு ஹேர் ஆயில் கொடுக்குற பிரச்சனை, ஆயில் போட்டால் முடி கொட்டுது அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு மெயின் ரீசன். அழுக்காக இருக்க ஒரு விஷயத்தில் ஆல்ரெடி போடுறதுனால தான் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் ஆயில் நீங்கள் இதர் ஓவர் நைட் அப்ளை பண்ணி ஊற வைக்கலாம், இல்லைனா ஒரு 2 hours to 4 hours மட்டும் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆல்மண்ட் ஆயிலில் வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சி தர மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ விண்டர் டைமுக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை எனக்கு என்ன வச்சாலே வந்துட்டு ஒத்துக்காது அப்படின்னா ஒரு 30 minutes அட்லீஸ்ட் 15 minutes அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசிவா ஷாம்பூ பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க. ஒரே ஒரு வாட்டி தான் ஷாம்பூ போடணும் உங்க முடியல, ஓகேவா? பெரிய முடியா இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, ஆனால் 2 times தேய்க்காதீங்க, தயவுசெய்து தேய்க்காதீங்க. அதே மாதிரி ஷாம்புவை டைரெக்டாக கையில் போட்டு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாஜிங் வேலை பண்ணாதீங்க. உங்களுடைய மக்லியோ எதுலையாவது வந்துட்டு தண்ணி கொஞ்சோண்டு போட்டு அப்புறம் ஷாம்பு அதில் தேவையான அளவு போட்டு டைல்யூட் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய முடியில் இந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ண தண்ணியை போட்டு நீங்கள் மசாஜ் பண்ண போகிறீங்க. நகத்தை வச்சு மசாஜ் பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. அடுத்து இதை மசாஜ் பண்ணிவிட்டு ஷாம்புவை ஃபுல்லாக கழுவிட்டு
கண்டிஷனர் போட போறீங்க. கண்டிஷனர்ன்ற தயவு செஞ்சு விடாதீங்க. கண்டிஷனர் தான் வந்து மேஜிக் ப்ராடக்ட். கண்டிஷனர் போட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து கண்ட்ரோல் ஆயிடும். சிக் இருக்காது, ஃப்ரிஸ் இருக்காது, மேனேஜபிளாக இருக்கும் முடி. இது இருந்துச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். கண்டிஷனரை உங்கள் ஸ்கேல்பில் போட வேணாம், மேலால் தடவிட்டு இந்த லென்த்தில் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 10 minutes நீங்கள் ஊற விடலாம். இது எவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு உங்கள் முடியில் விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அந்த ஒரு சாஃப்டான எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டபுள் கண்டிஷனிங் பண்ணலாம். ஸோ இந்த டபுள் கண்டிஷனிங்கிறது வந்துட்டு சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சோண்டு டைம் மட்டும் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கண்டிஷன் பண்ணிட்டீங்களா, கண்டிஷன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு போகிறீங்க. செகண்ட் டைம் இன்னொரு வாட்டி நீங்கள் கண்டிஷன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் கண்டிஷனர்லையும் பண்ணலாம், ஹேர் மாஸ்க்லையும் பண்ணலாம். கண்டிஷனர்னு தனியாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஹேர் மாஸ்க்னு தனியாக ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஸோ ஹேர் மாஸ்க் கூட நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒரு கண்டிஷனிங் ரூட்டின் மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல டீப் ஸ்பா ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கும் உங்கள் முடிக்கு. அதை ரெகுலராக நீங்கள் பண்ண வேணாம், ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். டேண்ட்ரஃப் அண்ட் ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்பாக இருக்கும். இது வந்து சிம்பிளான ஒரு ஹேர் ஆயிலிங் டெக்னிக் தான், ஆனால் இது உங்களுடைய ஸ்கேல்ப் ப்ராப்ளம் வந்துட்டு அதாவது டேண்ட்ரஃப் ப்ராப்ளமை இன்ஸ்டண்ட்டாக வந்து போகக்கூடியது. ஒன்றும் கிடையாது, நீங்கள் உங்களுடைய ஆயிலை டபுள் ஹீட் பண்ணிக்க போகிறீங்க. டபுள் ஹீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் தண்ணி வச்சு சூடு பண்ண போகிறீங்க. அப்புறம் அந்த வானல்லேருந்து கொஞ்சம் குட்டி சைஸ் கிண்ணத்தில் உங்கள் முடிக்கும் மண்டைக்கும் தேவையான ஆயில் போட்டு அதை வந்து சூடு பண்ண போகிறீங்க அந்த தண்ணியில் வச்சு. ஸோ இதை வந்து டபுள் ஹீட் பண்ணிடுறீங்க. இது கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது ஒரே ஒரு கற்பூரம், குட்டி கற்பூரம் எடுத்து நீங்கள் அந்த ஆயிலில் போட்டுற போகிறீங்க. ஆயிலில் போட்ட உடனே அது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆயிலை தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே இந்த ஆயிலை எடுத்து நீங்கள் உங்களுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஷார் கேப் இருந்ததுன்னா எடுத்து போட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு டவல் எடுத்து மேலே போட்டுக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதில் நீர் கூக்குற பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது, கோல்டு பிடிக்கணும், அதெல்லாம் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும், ஸோ பண்ணாதீங்க. அப்படிலாம் இல்லைனா இது ட்ரை பண்ணுங்கள். ஷார் கேப் இல்லைனா டவல் எதாவது போட்டுக்கோங்க. ஷார் கேப் இருந்ததுன்னா அதுவே ஹீட் வந்து கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இல்லை டவல் தான் போடுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டவல் எடுத்து மேலே போட்டுட்டு உங்களுடைய ப்ளோ ட்ரையர் இருக்குது பார்த்தீங்களா, அதனால ஹீட் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நல்லா அந்த டவலுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் டவல் வார்ம் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளோ ட்ரையரை உங்கள் முடியில் அடிக்க போகிறீங்க. இது கொஞ்சமாக சூடு அண்ட் வார்ம்த் வந்துட்டு உங்களுடைய முடிக்கு கொடுக்கும். கொதிக்க கொதிக்கெல்லாம் எதுவும் ஆகாது, பயப்பட வேணாம். கொஞ்சமாக அந்த வார்ம்த் கொடுக்கும். இது உங்களுடைய ஹேரை டீப்பாக கண்டிஷன் பண்ண போது அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ்லாம் வந்துட்டு அழகாக ஓப்பன் ஆகி அந்த ஆயில் போய் ஒர்க் ஆகி டீப்பாக ஆயில் உங்களுடைய ஸ்கேல்பை நரிஷ் பண்ணும். அட் த சேம் டைம் இதில் போட்டிருக்க கற்பூரம் அந்த டேண்ட்ரஃபோட விளையாண்டு சண்டை போட்டு அதெல்லாம் வந்துட்டு போக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எந்த ஆயில் வச்சு வேணாலும் பண்ணலாம், ஒரு டீப் கண்டிஷனிங்காக. இதை வந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கே தெரியும், ஓகே வார்மாக இருக்குது, லைட்டாக நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து ஸ்வெட் ஆகுது அப்படின்றது வந்து தெரியும். அப்போது நீங்கள் வந்துட்டு அதை நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உங்கள் முடியல அந்த எண்ணெயை ஊற வச்சுட்டு நீங்கள் போய் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். லாஸ்ட் டிப் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ் கட் இந்த டைமில் எடுங்க அப்படின்ட்டு, ஹேர் கட். ஓகே, ஸோ என்ன ஹேர் கட் எடுக்கிறது அப்படின்றதுக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து எனக்கு விசிபிளாக தெரிஞ்சது. எனக்கு வந்து ஃப்ரிஸி ஹேர் தான் முன்னாடி, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிளச்சர் இப்படி போடுறேன்னு வைங்களேன், முடி கீழே இருக்க லேயர்லாம் வந்து ஒழுங்காக இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிறது மட்டும் புஸ்ஸுன்னு ஃப்ரிஸ் ஆகி ஃப்ரிஸ் பால் மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி விட்டாலும் அப்படிதான், இங்கே மட்டும் இப்படியே புஸ்ஸுன்னே இருக்கும். அது என்ன சீப்பு போட்டு சீவினாலும், என்ன ஒரு டீடாங்கிளிங் சீரம் போட்டாலும் வேலைக்கே ஆகாது, நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி உப்பிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃப்ரிஸ் ப்ராப்ளம் எனக்கு எப்போ கண்ட்ரோல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹேர் கட் ஸ்டைல் அண்ட் மெத்தட் நான் மாற்றின அப்புறம். முன்னாடிலாம் வந்து ஜஸ்ட் யூ கட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பேன். நான் அந்த மேலால் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ணுற மாதிரி லேயர் கட், ஸ்டெப் கட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ட்ரை பண்ணேன். அந்த லேயர் கட் ஒரு வாட்டி எடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே, அந்த ஃப்ரிஸ் எல்லாம் போக ஆரம்பித்ததுலேருந்தே செம்ம மேனேஜபிளாக ஆகிடுச்சு முடி. யூஸ்வலாக நமக்கு மேலால் இருக்க அந்த லேயர் தான் வந்து குவிக்காக வந்துட்டு ஃப்ரிஸ் ஆகும். என்னமோ தெரில, அந்த மாதிரி லேயர் கட் அண்ட் ஸ்டெப் கட் எடுக்கும் போது அந்த ஒரு பிரச்சனை அவ்வளவா இல்லை. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் நிறைய பேருக்கு அந்த ஒரு சேஞ்ச் வந்து இருந்துச்சு முடியில, லேயர் கட் அண்ட் ஸ்டெப் கட் எடுத்தப்பறம் அந்த ஃப்ரிஸ் ப்ராப்ளம் அவ்வளவா இல்லாமல் ப்ராபப்ளி உங்களுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல வின்டர் ஹேர் கேர் டிப்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்,
எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யா, இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.